எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் வோஸ் செய்திகள் இன்று சவுதி அரேபியாவின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது சவுதி அரேபியாவில் இன்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் புள்ளி விவரங்கள் வழியாக இருக்கின்றன சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மடித்த காலத்துக்குள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புதிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் இதனால் இதுவரை சவுதியில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா வைரஸ் நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறாக அதிகரித்துள்ளது அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது சவுதியில் இன்று மட்டும் கொரோனா வைரஸ் காரணமாக இருபத்தி ஏழு பேர் மரணமடைந்திருக்கின்றனர் இதனால் மரண கணிக்கை சவுதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினாறாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா வைரஸிலிருந்து இன்று மட்டும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் பரிபூர்ணமாக குணமடைந்து வேடு திரும்பியிருப்பதாகவும் இதனால் குணமடைந்து வேடு திரும்பியவர்களின் மொத்த கன்னிக்கை இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதா வேர்டு திரும்பியவர்கள் போக்க தற்போது கொரோனா வைரஸ் சிகிச்சையில் நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி ஐந்து பேர் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்ற ஹஜ்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றும் வகையில் முதலாவதாக சமூக இடைவெளியை பேணி தவாபுல் ஹுதூம் எனும் வருகையை யொட்டி தவாபை நிறைவேற்றும் அழகிய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன சவுதி அரேபியாவின் ஜித்தாவிலிருந்து திருச்சிக்கு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஜித்தா விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு இன்று காலை ஐந்து பதினைந்து மணிக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டிருக்கின்றது திருச்சி விமான நிலையத்தை அடைந்தவுடன் பயணிகள் அனைவரும் வீட்டில் குவாண்டைன் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று கூறி அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது சவுதி அரேபியாவிலிருந்து விடுமுறைக்கு தாயகம் சென்றவர்களுக்கான பதிவு சவுதிக்கு வெளியே இருக்கும் வெளிநாட்டினர் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா காலாவதி ஆனவர்களுக்கு மூன்று மாதத்துக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் விசா புதுப்பிக்கப்படும் என்று பாஸ்போர்ட் இயக்குநகரமான ஜவாசத் கூறியிருக்கின்றது சர்வதேச விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாக்கள் காலாவதி ஆனவர்கள் இதில் பயன்பெறுவார்கள் என்றும் ஜவாசத் தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளது நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒருங்கிணைந்து புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜவாசத் ஒரு ட்வீட்டில் தெரிவித்துள்ளது தற்போது சவுதி அரேபியாவில் பணி செய்பவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டு பணியாட்கள் சவுதிக்கு வெளியே இருப்பவர்களுக்கும் இந்த சலுகை பொருந்தும் ஏற்கனவே இக்காமா மூன்று மாத காலம் நீட்டிப்பு செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது தற்போது இகாமா பலிட்டில் இருக்க வேண்டும் என்றும் அதேபோல் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா காலாவதி அறுபது நாட்களுக்குள்ளாக இருக்க வேண்டாம் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா காலநீட்டிப்பு செய்வதற்கு சிங்கிள் பீசாவுக்கு சவுதரியாலில் நூறு ரியாலும் மல்டிபிள் பீசாவுக்கு சௌதரியாலில் இருநூறு ரியாலும் செலுத்த வேண்டாம் இதனை அப்சர் போர்ட்டல் வழியாக பணம் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு வழியாக இருக்கின்றது എം ടിയ ചോന സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് എമ്മോട് ഇണന്തരുങ്ങൾ